பரம்போகரே வந்து என்னுடைய உடம்புக்குள்ள இறங்கி ஒன்பதாவதா உருவாகி இருக்கிற வாராகி தான் இந்த நவ பாஷான வாராகி. பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து அந்த 18 சித்தர்களோட ஆசீர்வாதம் இருந்ததுனால ஒரு திருமண தடை, நம்ம தொழில் தடை, வியாபாரத்தை, வாராகி மேல ஊற்றுற தண்ணியை நம்ம வாங்கி குடிச்சோம்னா கூட இந்த அம்பாள் முன்னாடி வந்து நிற்கும் போது அது தெரிச்சு ஓடும். பட் நவபாஷானம்ன்றது 2000 வருடங்களுக்கு முன்னாடி போகர் செய்தது. ஏன்னா 8 வாராகி தான் மொத்தமே, அஷ்ட வாராகின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய நாட்டிலேருந்து ஃபோன் வருதுங்க. ஸோ உலகம் முழுவதும் வாராகி பரவி இருக்குது. கெட்ட சக்திகள், துர்தேவதைகள் தான், அது நல்லதாக மாறும். நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, இயற்கையான மரணம் இல்லை. எங்கே பார்த்தாலும் அகால மரணங்கள், நோயால மரணங்கள். அந்த மாதிரி இன்னும் 500 வருஷம் கழிச்சு இந்த வாராகி சிலையை பற்றி கண்டிப்பாக ஆய்வுகள் வரும், மக்கள் பேசுவாங்க. எப்படி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான முருகர் சிலையை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி 2024 உருவான இந்த வாராகியை பற்றி உலகம் பேசும், உலகம் போற்றும். உலகில் முதல் முறையாக நவபாஷண வாராகி தரிசனம், வாருங்கள் நமது சென்னையில். ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து நவபாஷண வாராகி அப்படின்னு இன்னைக்கு வந்து கண் திறப்பு பண்ணியிருக்கீங்க. எப்படிங்க வாராகிங்க அந்த நவபாஷண வாராகி வரக்கூடிய காரணம் என்ன, எதுக்காகங்க? நவபாஷானம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா 9 விதமான கொடிய விஷயத்தை வந்து மருந்தாக மாற்றுறது. மருந்தாக மாற்றி ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக ஆக்குறது. அப்போ அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும்போது அந்த பாஷானத்துக்கு முன்னாடி யார் வந்து நின்னாலும் கெட்ட சக்திகள், கெட்ட சக்திகள்லாம் நிறைய ஆட்கொண்டிருக்கு மக்களை எல்லாருமே. அதனால தான் மக்கள் அந்த அழிவு பாதையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடியது நவபாஷானம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறதுனால வர மக்கள் வந்து ஒரு கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் எது இருந்தாலும், கெட்ட சக்திகள், துர்தேவதைகள் இருந்தால் அது நல்லதாக மாறும், மாறக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்தது, இது செய்யணும். ஏன்னா போகர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்தார், முருகரை வடிவமைச்சார் பழனிமலையில். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்னதாக செய்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய கேள்விப்படுறேன். பட் இருந்தாலும் முதல் முறையாக ஒரு 70 கிலோவில் இன்றைக்கி கிராமே தங்கம், தங்கத்துக்கு இணையான மதிப்பு நவபாஷானம்ன்றது ஒரு கிராமே எடுத்தால். ஆனால் இன்றைக்கி நான் வந்து 70 கிலோவில் செய்திருக்கிறேன்னும் போது அது அந்த அம்பாளோட சக்தி தான், அம்பாளோட ஒரு அருள் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது ஒரு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னாக்கா அன்றைக்கி வந்து முருகரை வடிவமைச்சார் போகர். இன்றைக்கி வந்து முருகரோட பக்தராக இருக்கிற நான் வந்து முருகரே கதின்னு இருந்து உங்களுக்கே தெரியும், அந்த சஷ்டி கவசம்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கோம், 2 நிமிஷத்தில் சொல்லுவோம் நான். ஸோ 1 மணி நேரம் படிக்கக்கூடிய அந்த கந்த சஷ்டியை ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அந்த முருகரோட அருளாசி ஃபுல்லாக இருந்ததுனால போகர் முருகரை வடிவமைச்சதுனால போகரே வந்து என்னுடைய உடம்புக்குள்ளே இறங்கி இந்த விஷயத்தை வடிவமைச்சிருக்காருன்றதான் எனக்கு வந்திருக்க உத்தரவு. அவர் தான் இறங்கி இந்த விஷயத்தை செய்திருக்கிறாரு. ஏன்னா படைத்தலைவன் அவர் படைத்தார், படைத்தலைவியை என் மூலயமா படைச்சிருக்கிறார். இந்த நவபாஷண வாராகி வழிபடுறதுனால என்ன மாதிரியான நன்மை இங்கே? நவபாஷான வாராகி பார்த்திங்கனாக்கா இதோட ரேடியேஷன் பார்த்திங்கனாக்கா காஸ்மிக் கதிர்கள் வெளியே ஊடுருவும் போது பஞ்சபூதங்கள் கட்டுப்படுன்றது இருந்தாலும் இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வுகளை உருவாக்கும். இந்த நல்ல அதிர்வுகளை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட இதை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கே பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதர்களால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, இயற்கையான மரணம் இல்லை. எங்கே பார்த்தாலும் அகால மரணங்கள், நோயால மரணங்கள் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இயற்கையாக மரணங்கள் இல்லாமல் அகால மரணங்கள், மற்றது நோய், நிறைய நோய் வியாதிகள் அந்த மாதிரி. ஸோ ரெண்டு விஷயத்தில் தான் மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, பணம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நோய். இந்த ரெண்டு விஷயத்தால் அந்த நிம்மதியும், நிம்மதியான உணவும், நிம்மதியான உறக்கமும் இல்லை. ஸோ இதனால் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தீர்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த நவபாஷானம் அப்படின்ற ஒரு விஷயந்தான்.
ஸோ அது இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். அந்த கெட்ட சக்திகள் நம்மளை விட்டு வெளியே போகும்போது நம்மளோட தடைகளெல்லாம் நீங்கும். நம்ம ஒரு திருமண தடை, நம்ம தொழில் தடை, வியாபாரத்தை அந்த வியாபாரத்தில் தடை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த செய்வினை கோளாறு, இந்த பில்லி சூன்யம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்பாள் முன்னாடி வந்து நிற்கும் போது அது தெரித்து ஓடும். இந்த இடத்துல எந்த கெட்டதுமே உள்ளே அவங்களுக்கு கெட்டது இருந்துச்சுன்னா உள்ளே வர முடியாது. அப்படி உள்ளே வந்துட்டாங்களா அவங்க உடம்புல இருக்கிற கெட்டது வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து உருவாகும். நான் சொன்னதான் நிம்மதி கிடைக்கும், நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மனிதனோட வாழ்க்கை. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி வந்து இருந்த வாராகி வந்து அப்படி இல்லையா? ஏன்னா கருங்காலிய வாராகி இருந்தாங்க, அப்புறம் விக்கிரகங்கள்லாம் பார்த்தோம். ஆமாங்க, அதாவது என்னென்னா அது வந்து வாராகி, சாதாரணமாக வாராகி அம்மன் வந்து நம்ம வந்து மந்திர உருக்கள் ஏற்றும் போது சிலை வடிவாக வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில், அப்புறம் ஐம்பொன்னில், அப்புறம் இந்த மாதிரி கருங்காலிகள் இந்த மாதிரி மரத்தில் இந்த மாதிரிலாம் நம்ம வடிவம் அமைக்கிறோம். அதுக்கு ஒரு பவர், அதுக்கு ஒரு சக்தி. பட் நவபாஷாணம்ன்றது 2000 வருடங்களுக்கு முன்னாடி போகர் செய்தது, அது அதுக்கு உண்டான சக்தியே வேறு. அந்த பழனி முருகன் முன்னாடி போய் நின்னம்னாலே அந்த முன்னாடி நின்னாலே அந்த இதில் அதிர்வுகளில் நம்மளோட உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் குணமாச்சின்னு சொல்லுவாங்க அப்பயே. ஸோ அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணியில் நம்ம உடம்புல இருக்கிற டிசீஸ்லாம் வெளியே போவோம். ஸோ அதுபோல் இது இந்த நவபாஷாணம் வாராகி மேலே ஊற்றுற தண்ணியை நம்ம வாங்கி குடித்தோம்னா கூட உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் விலகும். இந்த மாதிரி நவபாஷாண வாராகி வந்து வேறு இடத்துல ஏதாவது இருக்கா வணங்குறதுக்கான? இதுவரைக்கும் உலகத்திலேயே முதல் முறையாக இந்த இடத்துல தான் நவபாஷாண வாராகி உருவாகியிருக்கிறாங்க. அப்படி உருவாகியிருந்தாலும் இதெல்லாம் சின்ன சின்னதாக செய்திருக்கலாம். நிறைய சிலைகள் வந்து நவபாஷாணத்தில் ரெடி பண்ணுறாங்க, ஆனது சரியான முறையில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நாம் வந்து பார்த்திங்கனாக்கா அது சரியான முறையில் 9 அந்த இது விஷயங்களும் கட்டுப்படாது, ஒன்றா சேராது. நவபாஷாணமும் அதை சேர்த்து பண்ணியிருக்கணும். அதையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் வெளியில் வந்து இது வந்து சும்மா ஏமாத்தல் எதனா சொன்னாலும் அவங்களுக்காகவே நேரடியாக நான் செய்து காட்டலான்ற ஒரு விஷயத்தில் களத்தில் இறங்கி பண்ணலான்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லா மீடியாவும் வர வச்சு மீடியா முன்னாடி நம்ம அந்த விஷயத்தை செய்து காட்ட போகிறோங்க. இப்போ இந்த நவபாசனத்தில் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்தம் வந்து நோயெல்லாம் தீர்க்குதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறீங்களே. அதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக மாற்றி இருக்கிறோம், மருந்தாக மாறும், அதுதான் சித்தர்கள் சொன்னது. எக்காலம் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் 500 வருஷம் கழிச்சு இந்த வாராகி சிலையை பற்றி கண்டிப்பாக ஆய்வுகள் வரும், மக்கள் பேசுவாங்க. எப்படி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான முருகர் சிலையை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்ருக்காங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி 2024 உருவான இந்த வாராகியை பற்றி உலகம் பேசும், உலகம் போற்றும். இந்த நவபாசனம் மாதிரி மற்ற வேறு இடத்துல நிறைய காணப்பட முடியலையே, யாராலையும் அது வந்து கட்ட முடியல. நிறையா பெரியோர்கள், பெரிய ஆன்மீகவாதிகள் இந்த அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க. அது சரியான முறையில் பண்ணாங்களான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அந்த 18 சித்தர்களோட ஆசீர்வாதம் இருந்ததுனால நம்ம அதை செய்ய முடிஞ்சது. இந்த நவபாசன வாராகிக்கு எந்த மாதிரியான நாட்களில் வந்து அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும்? இல்லை, எல்லா நாட்கள்லையும் நம்ம இதை அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி கண் திறந்து வச்சுருக்குறோம். இந்த 30 மார்ச் வரைக்கும் தான் வந்து நாங்கள் இந்த காட்சியில் வைப்போம், காட்சியாக வச்சு தரிசனத்துக்கு வைக்கிறோம். இந்த தரிசனம் முடிஞ்சவுடனே பஞ்சமியில் மட்டும் தரிசனம் மக்களுக்கு வந்து காட்சி கொடுத்து தரிசனம் கொடுக்கலான்ற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ அப்படி தரிசிக்க நினைக்கிறவங்க இந்த வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளெல்லாம் நம்ம தொடர்பு கொண்டு, வாராகிலத்தை தொடர்பு கொண்டு அவங்களாம் வந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ளே தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த மகா வாராகியெல்லாம் இனிமேல் வந்து நவபாசன இல்லமா, நவபாசன வாராகி இல்லமா? ஆமாம், இப்போ நம்ம பேர் வந்து நவபாஷான வாராகின்னு தான் இதுக்கு பேர் சூட்டியிருக்கிறோம். ஏன்னா 8 வாராகி தான் மொத்தமே, அஷ்ட வாராகின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 8 வாராகி தான் மொத்தமே, அஷ்ட வாராகின்னு சொல்லுவாங்க. அஷ்ட வாராகி தான், 8 வாராகி. அந்த 8 வாராகியில் என்ன பேர் வைக்கணும்னு குருக்கள் என்னை கேட்டார். அந்த பேர் வைக்கும் போது என்ன பேர் வைக்கலான்றதுக்கு நீங்கள் நவபாஷான வாராகினே வைங்கன்னு சொன்னேன். அப்போது 9வதாக உருவாகி இருக்கிற வாராகி தான் இந்த நவபாஷான வாராகி. அதுலேயே 9 வந்துடுது. ஸோ 9வதாக உருவாகி இருக்கிற வாராகியாக அது வந்து எங்களுக்கு இப்போ அது வச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது. ஐயா, பொதுவாகவே ஒரு பிரபலம் கூட சொன்னாங்க, ஒரு ஆன்மீகவாதி அப்புறம் மந்திர தந்திரத்தில் தான் இருக்காங்க, வாராகியை வந்து வணங்கக்கூடாது, காளிக்கு நிகராக காளி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆரம்ப காலத்தில் வரலாறுலாம் எடுத்து படிக்க சொல்லுங்கள் அவங்கள. வரலாறு பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாராகி வந்து ரொம்ப உக்கிரமான தெய்வம், நிறைய பலிகள் வாங்கியிருக்காங்க, நிறைய பலிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து பெரிய ஒரு விஷயமாக இருந்ததுனால அதை வந்து சாந்தப்படுத்தி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் வேறு அம்மன் ரூபமாக சாந்த ஸ்வரூபமாக உட்கார வச்சுருக்காங்க. இப்போ அம்மாள் வந்து குழந்தை வடிவமாக தான் இருக்காங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க, எல்லாருமே வணங்கலாம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்காங்க வாராகி. நான் எனக்கு தெரிஞ்சது வாராகின்னா நம்ம நிறைய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் தான் வருவாங்க. ஆனால் தமிழ்நாடு தாண்டி எல்லா மாநிலங்கள்லேருந்து எனக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாடுகள்லேருந்தையும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க. எல்லா நாட்டிலேருந்தும் ஃபோன் கால்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரான்ஸு, யூகே, இது மாதிரி நிறைய நாட்டிலேருந்து ஃபோன் வருதுங்க. ஸோ உலகம் முழுவதும் வாராகி பரவி இருக்கு.